வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் மன்றா. உக்ரைனில் ரஷ்யா 15வது மாதமாக யுத்தத்தை தொடரும் நிலையில் ரஷ்யாவுக்குள்ளே நடக்கும் தாக்குதல்கள் 2வது நாளாக தொடர்கின்றன. இதையும் யுத்தம் என்றுதான் கூறுகிறார்கள். ரஷ்யாவுக்குள்ளே தாக்குதல்களை நடத்தும் ரஷ்யாவை விடுவிக்கும் படையணி என்ற பெயருடைய இயக்கம். உக்ரைன் யுத்தத்திலேயே புரியாத புதிராக அல்லது மிகவும் குழப்பமான விஷயமாக இருப்பது ரஷ்யாவுக்குள்ளேயே பெல்கரோட் பிராந்தியத்தில் நடக்கும் தாக்குதல்கள்தான். நேற்று பகல் நேரத்தில் தாக்குதல்கள் நடத்திவிட்டு உக்ரைனுக்குள் திரும்பிச் சென்ற ரஷ்ய பிரஜைகளை கொண்ட இயக்கத்தினர் மீண்டும் இரவு நேரத்தில் பெல்கரோட் பிராந்தியத்துக்குள் சென்று பல இடங்களில் தாக்குதல்களை நடத்தியுள்ளார்கள். குறைந்தபட்சம் 7 சிறு நகரங்களில் தாக்குதல்கள் நடத்தப்பட்டது பதிவாகியுள்ளது. சில சிறு நகரங்களை கைப்பற்றி தமது கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதாகவும் தம் மீது தாக்குதல் நடத்த வந்த ரஷ்ய இராணுவத்தை தாக்கி பின்வாங்க வைத்திருப்பதாகவும் அறிக்கை வெளியிட்டுள்ளார்கள். ரஷ்யாவுக்குள் இடங்களை கைப்பற்றுவது எப்படி அவர்கள் அசாத்தியமானது என்று ரஷ்ய ஊடகங்களே தலையை பீத்து கொண்டிருக்கின்றன. இங்குள்ள குழப்பமான விஷயம் என்னவென்றால், இந்த இயக்கத்தை சேர்ந்தவர்கள் அதி ரகசியமாக எல்லையை கடந்து செல்லவில்லை. வெளிப்படையாக பெரிய இராணுவ வாகனங்களில் ரஷ்யாவுக்குள்ளே செல்கிறார்கள். இப்போதும் ரஷ்யாவுக்கு உள்ளே இருக்கிறார்கள். ரஷ்ய இராணுவத்தின் கவச வாகனத்தையும் கைப்பற்றுகிறார்கள். ஆனால் ரஷ்ய இராணுவத்தால் இவர்களை ஏன் எதுவும் செய்ய முடியவில்லை என்பது புரியாத புதிராக உள்ளது. இவர்கள் என்ன மாயாவிகளா என இராணுவ விஷயங்களை வெளியிடும் ரஷ்ய ஊடகங்களே கேள்வி எழுப்புகின்றன. உக்ரைனில் யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் நிலையில் உக்ரைன் எல்லைக்கு அருகே ரஷ்யாவுக்கு உள்ளேயுள்ள பெல்கரோட் பிராந்தியம் மிக மிக பாதுகாக்கப்பட்ட பிராந்தியமாக இருக்க வேண்டும். உக்ரைன் யுத்தத்தில் ரஷ்ய இராணுவத்திற்கு தேவையான வளங்கல்கள் பெரும்பாலும் பெல்கரோட் பிராந்தியம் ஊடாகவே போகின்றன. அதனால் அங்கு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்க வேண்டும். அங்கு ரஷ்ய இராணுவம் அதிக எண்ணிக்கையிலும் இருக்க வேண்டும். அப்படி இருந்தும் உக்ரைன் எல்லையை கடந்து ரஷ்ய இராணுவத்தால் தடுக்கப்படாமல் எப்படி ரஷ்யாவின் சிறு நகரங்களில் தாக்குதல்கள் நடக்கின்றன என்பது பதில் கூறப்படாத கேள்வி. சில காணொளிகள் வெளியாகியுள்ளன. அந்த காணொளிகளில் ரஷ்யாவுக்குள் தாக்குதல் நடத்தியவர்கள் கவச வாகனங்களில் பயணிக்கிறார்கள். வரிசையாக சுமார் 30 கவச வாகனங்கள் வெட்ட வழியில் போகின்றன. அதை ரஷ்ய இராணுவத்தால் எப்படி தடுக்க முடியாமல் அல்லது தாக்க முடியாமல் போனது என்பது புரியாத புதிராக உள்ளது. ரஷ்யாவுக்குள் உள்ள சிறு நகரங்களில் நடக்கும் தாக்குதல்கள் சிறிய தாக்குதல்கள் அல்ல. ரஷ்யாவின் பெல்கரோட் பிராந்தியத்தில் உள்ள கிரேவரோன் சிறு நகரத்தில் தாக்குதல் நடத்தப்பட்ட பின் உக்ரைன் ஆளற்ற விமானத்திலிருந்து படமாக்கப்பட்ட சில வினாடி காணொளியை உக்ரைன் இராணுவ உளவுத்துறை வெளியிட்டுள்ளது. அந்த காணொளியில் சிறு நகரிலிருந்து பெருமளவு புகை மேலெழுவது படமாக்கப்பட்டுள்ளது. ரஷ்யாவின் சிறு நகரங்களில் நடக்கும் தாக்குதல்கள் பெரும்பாலும் ரஷ்ய இராணுவத்தோடு தொடர்புபட்ட கட்டடங்கள் அல்லது நிர்வாகத்துடன் தொடர்புபட்ட கட்டடங்களாக உள்ளன. அதே நேரத்தில் பொதுமக்கள் குடியிருக்கும் கட்டடங்கள் மீதும் தாக்குதல்கள் நடத்தப்படுகின்றன. பொதுமக்களுக்கான உட்கட்டமைப்பு வசதிகளிலும் தாக்குதல்கள் நடத்தப்படுகின்றன. தாக்குதல் நடத்தும் இயக்கத்தினர் மிக கவனமாகவே தாக்குதல்களை நடத்துகிறார்கள். இதுவரையில் உயிர் சேதம் எதுவுமே ஏற்படவில்லை. ஆனால் தாக்குதல்கள் காரணமாக காயமடைந்த பொதுமக்கள் உள்ளார்கள். அது கூட அதிக எண்ணிக்கையில் கிடையாது. நடக்கும் தாக்குதல்களை பார்க்கும்போது உக்ரைன் எல்லைக்கு அருகேயுள்ள ரஷ்ய பகுதிகளில் ஒருவிதமான பதட்டத்தை ஏற்படுத்தி மக்களை அங்கிருந்து வெளியேற்ற வைக்கும் முயற்சி என்று இந்த தாக்குதல்களை எடுத்துக்கொள்ளலாம். ரஷ்யாவின் பெல்கரோட் பிராந்தியத்தின் நிர்வாக சபை தலைவர் வச்சிஸ்லாவ் கிளார்கோவ் நேற்றிரவோ தமது பிராந்தியத்தில் நடந்த தாக்குதல்களை உறுதி செய்துள்ளார். அவரது கூற்றின்படி கிரேவரோன் சிறு நகரத்தில் உள்ள ரஷ்ய உளவுத்துறை FSB-யின் பிராந்தியத்தின் தலைமைச் செயலகத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. அத்துடன் அங்கிருந்த உள்துறை அமைச்சின் அலுவலகம் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. பொதுமக்கள் வசிக்கும் 2 அடுக்குமாடி கட்டடங்களிலும் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. அந்த தாக்குதல் நடப்பதற்கு முன் அங்கிருந்த மக்கள் எச்சரிக்கை செய்யப்பட்டு வெளியேற்றப்பட்டார்கள். மக்கள் வெளியேறிய பின் ஆட்லரி ஷெல் தாக்குதல்களால் அந்த கட்டடம் உடைத்து தீ வைக்கப்பட்டது. இப்போது அந்த நகரத்தில் பொதுமக்கள் யாருமில்லை. தாக்குதல் நடத்தியவர்கள் இன்னமும் அங்கு உள்ளார்கள். உள்ளே செல்ல முயலும் ரஷ்ய இராணுவத்தின் மீது அவர்கள் தாக்குதல் நடத்துகிறார்கள். பொரிசோவ்கா என்ற சிறு நகரத்தில் ஆளற்ற விமான தாக்குதல்கள் நடத்தப்பட்டன. தாக்குதலுக்கு உள்ளான கட்டடங்கள் நிர்வாக சபை கட்டடங்கள் தான். பெரும்பாலான சிறு நகரங்களில் வசித்த மக்கள் தாமாகவே வெளியேறிவிட்டார்கள்.
அப்படி வெளியேற முடியாதவர்களுக்கு போக்குவரத்து வசதி செய்து கொடுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது வெளியாகியுள்ள உறுதி செய்யப்படாத தகவலின்படி பெல்கிரோட் பிராந்தியத்தில் ரஷ்யா வைத்திருந்த அணு ஆயுதங்கள் அங்கிருந்து அகற்றப்பட்டு மத்திய ரஷ்யாவுக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளன. உறுதி செய்யப்படாத மற்றொரு தகவலின்படி பெல்கிரோட் பிராந்தியத்தில் உள்ள இரண்டு பாலங்களை ரஷ்ய ராணுவம் உடைத்துள்ளது. ரஷ்யாவுக்குள்ளே சென்று தாக்குதலை நடத்தும் இயக்கத்தினர் அங்கிருந்து வெளியேறி செல்ல முடியாதபடிதான் பாலங்கள் உடைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. பெல்கிரோட் பிராந்தியத்தில் வெவ்வேறு சிறுநகரங்களில் ரஷ்ய ராணுவமும் ரஷ்ய உளவுத்துறை FSB-யும் நிற்கிறார்கள். ரஷ்ய ராணுவம் சில இடங்களில் தாக்குதல்களையும் நடத்துகிறது. இருதரப்பும் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட இடங்களும் உண்டு. இருதரப்பும் எதிர்த்தரப்பின் ஒவ்வொரு கவச வாகனத்தை கைப்பற்றியுள்ளதாகவும் அறிவித்துள்ளார்கள். ரஷ்யாவுக்குள்ளே தாக்குதல்கள் நடத்தச் சென்ற இயக்கத்தின் செய்தி தொடர்பாளர் கொடுத்த பேட்டியில், தம்மிடமுள்ள இராணுவ வாகனங்கள் உக்ரைனுக்குள் நடந்த யுத்தத்தில் ரஷ்ய இராணுவத்திடமிருந்து கைப்பற்றப்பட்ட வாகனங்கள் என்றார். அவர்களிடமிருந்து ரஷ்ய இராணுவம் கைப்பற்றிய வாகனம் இது என்று ரஷ்ய ஊடகங்கள் புகைப்படம் ஒன்றை வெளியிட்டுள்ளன. இப்போது நீங்கள் திரையில் பார்ப்பதுதான் அந்த புகைப்படம். இதில் உள்ள வாகனத்தை சுலபமாக அடையாளம் கண்டுகொள்ள முடியும். இது அமெரிக்க தயாரிப்பு M1224 மேக்ஸ் ப்ரோ கவச வாகனம். இதை அவர்கள் ரஷ்ய இராணுவத்திடமிருந்து கைப்பற்றியிருக்க முடியாது. உக்ரைன் இராணுவத்தின் பாவனையில் இருந்த வாகனமாக இது இருந்திருக்கலாம். அதேபோல ரஷ்ய இராணுவத்திடமிருந்து கவச வாகனம் ஒன்றை கைப்பற்றியிருப்பதாக தாக்குதல் நடத்திய இயக்கம் அறிவித்துள்ளது. ரஷ்ய இராணுவத்திடமிருந்து கைப்பற்றப்பட்டது 8 சக்கரங்களை கொண்ட BTR-82A காலாட்படை கவச தாக்குதல் வாகனம். ரஷ்ய இராணுவத்திடமிருந்து அந்த கவச வாகனத்தை கைப்பற்றிய இயக்கம் வெளியிட்ட அறிக்கையில், 8 கால்களை கொண்ட ரஷ்ய குதிரையை கைப்பற்றியுள்ளோம். அது ஒழுங்காக பராமரிப்பு செய்யாமல் மிகவும் மோசமான நிலையில் இருக்கிறது. ரஷ்ய எல்லை பகுதி பாதுகாப்பு போலவே ரஷ்ய இராணுவத்தின் கவச வாகனத்தின் நிலையும் பரிதாபமாக இருக்கிறது. இதை திருத்துவதற்காக நாம் நிதி சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளோம். அந்த பணம் முழுமையாக எமக்கு கிடைத்த பின் ரஷ்ய இராணுவத்தின் கவச வாகனத்தை நாம் உக்ரைனில் வைத்து திருத்துவோம் என்று கூறப்பட்டுள்ளது. ரஷ்யாவுக்கு உள்ளே சென்று ஒரு கவச வாகனத்தை கைப்பற்றி வைத்திருக்கும் இவர்கள் கவச வாகனத்தை எப்படி எல்லையை கடந்து உக்ரைனுக்குள் கொண்டு போகப் போகிறார்கள் என்பது தெரியவில்லை. இருந்த போதிலும் ரஷ்யாவுக்குள்ளே உள்ள பகுதியொன்றில் ரஷ்ய இராணுவத்தின் கவச வாகனம் ஒன்றை கைப்பற்றி கொண்டு இவர்களும் அங்கேயே தங்கியிருப்பது ஆச்சரியமான விஷயம்தான். உக்ரைன் உள்துறை அமைச்சின் ஆலோசகர் அண்டன் கெர்சன்கோ வெளியிட்ட காணொளியில், பெல்கிரோட் பிராந்தியத்திலிருந்து ஏராளமான பொதுமக்கள் வாகனங்களில் வெளியேறுவது படமாக்கப்பட்டுள்ளது. ஏராளமானவர்கள் ஒரே நேரத்தில் அந்த பிராந்தியத்தை விட்டு வெளியே செல்ல முயற்சிப்பதால் வாகன நெரிசல் ஏற்பட்டு வாகனங்கள் நகர முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது அந்த காணொளிகளில் தெரிகிறது. இந்த காணொளி பற்றி அவர் கூறிய போது, இந்த காட்சியை நான் பார்க்கும்போது கடந்த ஆண்டு ரஷ்யா எமது நாட்டில் யுத்தத்தை தொடங்கிய முதலாவது நாள் பார்த்த காட்சி ஞாபகம் வருகிறது. யுத்தத்தின் முதலாவது நாள் தலைநகர் கிவ்விலிருந்து மக்கள் எப்படி வெளியேற முயன்றார்களோ, அப்போது ஏற்பட்ட வாகன நெரிசல் எப்படி இருந்ததோ அதை இப்போது நான் ரஷ்யாவிலும் பார்க்கக்கூடியதாக உள்ளது. உக்ரைனுக்கு ஏதாவது நடந்தால் அது ரஷ்யாவிலும் எதிரொலிக்கும் என்பதை இப்போது ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் புரிந்து கொண்டிருப்பார் என்றார். பிரிட்டிஷ் இராணுவ உளவுத்துறை வெளியிட்டுள்ள உளவு அறிக்கையில், பெல்கிரோட் பிராந்தியத்தில் உள்ள பல சிறு நகரங்களிலிருந்து மக்கள் முழுமையாக வெளியேற்றப்படுகிறார்கள். ஆனால் இங்கு நாம் மிகப்பெரிய பிரதேசம் ஒன்றை பற்றி குறிப்பிடுகிறோம். இவ்வளவு இடத்திற்கும் இராணுவ காவல் போடுவது மிக மிக கடினமானது. அங்கு தாக்குதல் நடத்துபவர்கள் எந்த நேரத்திலும் எப்படி வருவார்கள் என்று யாராலும் கணிக்க முடியாது. ஒவ்வொரு சிறு நகரத்திலும் கணிசமான பாதிப்பை அவர்களால் ஏற்படுத்த முடியும். அதைவிட மக்கள் மத்தியில் மிகப்பெரிய பதட்டத்தையும் அவர்களால் உருவாக்க முடியும்.